சங்கீதம் 37 சங்கீதம் 37 அதனுடைய 1 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இந்த வசனத்திலே தாவீது ராஜா ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஜீவிக்க வேண்டும், தேவனுடைய விசுவாசிகள் எவ்வளவு ஜீவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும். இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பலவிதமான நியாய கேடான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறதே, பலவிதமான எரிச்சலான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறதே, அப்படிப்பட்டவைகள் மேல் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும், இது விசுவாசியா இருக்கிற நாம் எப்படி இதன் மேல் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற காரியங்கள் தான் நாம் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்து பாருங்கள். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்தே அவரை நாம் என்றைக்கு தேவன் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நாளிலிருந்து சற்று கவனிப்போம் என்றால் அந்த வாழ்க்கையில் அநேக நியாயக்கேடுகள் நடந்தது, அநேக பொல்லாத சிந்தனை உள்ளவர்கள் எழுப்பினார்கள். சவுல் ராஜா அவனை நன்றாக தான் பார்த்தான் ஆரம்பத்திலே, ஆனால் நாட்கள் கடந்து சென்ற உடனே அவன் அவன் மேல் எரிச்சல் அடைய ஆரம்பித்தான், அவனுக்கு விரோதமாய் நியாயக்கேடான காரியங்கள் செய்ய ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் செய்தது என்ன? அந்த தாவீது தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? பொல்லாதவர்கள் மேல் என்ன செய்யாதே, பொல்லாதவர்கள் மேல் நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல். ஹல்லேலூயா! நீங்களும் நானும் அதற்கென்று தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை எதற்கென்று அழைத்து இருக்கிறார்? பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, இதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரங்கள் இதில் நாம் தோல்வியை தான் காண்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நியாயக்கேடு செஞ்சிட்டுனா, யாராவது நமக்கு விரோதமாக பொல்லாதமான காரியங்களை செஞ்சிட்டா, நம்ம என்ன செய்கிறோம்? சபையிலே எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு விசுவாசி நமக்கு விரோதமாக ஏதாவது பேசிவிட்டால் என்றால் போதும், ஆத்திரம் வருவது பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம ஆத்திரப்பட்டு அவங்களை குறித்து என்ன நல்லா சொல்ல முடியுமோ சொல்லிவிடுறோம். ஹல்லேலூயா! அநேக நேரங்களில் விசுவாசியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாதான காரியங்கள் வரும்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? பொறாமை கொள்ளக்கூடாது, நியாயக்கேடு செய்யும் பொழுது அதுக்கு விரோதமாக நாம் எரிச்சலும் அடையக்கூடாது. இந்த பொறாமை எரிச்சல் இரண்டும் ஒரே விதமான பதம், ரெண்டுக்கும் ஒரே கனெக்ஷன். யாருக்காவது மேலே உங்களுக்கு பொறாமை இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்க மேலே என்ன பண்ணுவீங்க? எரிச்சல் படுவீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், முதல் கொலை நடந்த சம்பவமே வேதத்தில் ஆதியாகமத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம். முதல் கொலையாளியே யார் தான்? காயின் என்பவன் தான். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆதியாகமம் 4:5-6 வாசிப்பீர்கள் என்றால் காயினை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று, அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபடுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். நன்றாக கவனியுங்கள், இந்த வசனத்தில் சற்று கவனமாய் பார்த்தீர்களா? காயினுக்கு ஒன்று ஏற்பட்டுதான், ஆண்டவர் காயினுடைய பலியையும் ஒன்று இருக்கிறது, ஆபேலுடைய பலியும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எந்த பலியை ஏற்றுக்கொண்டார்? ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, பாருங்க. நன்றாக கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இதுதான்.
இது மனித உணர்ச்சியில இயல்புல வர்ற காரியம். டப்புன்னு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரியாக்ஷன் என்ன வருகிறது தெரியுமா? எரிச்சல். யார் மேல எரிச்சல்? யார் மேல எரிச்சல்? ஆண்டவரை பிடிச்சிருந்தா பிடிச்சிடலாம், அந்த எரிச்சல் வேற. ஆனா எரிச்சல் படுறது ஆண்டர் மேல, பலசாலியா இருக்கிறவர் அவர், அதனால அவர் மேல எதுவும் செய்ய முடியாது. அதனால யார் மேல பண்ணும்? எவருடைய எவனுடைய பலியை தேவன் அங்கீகரித்தாரோ அவன் மேல எரிச்சல் படுகிறான். எந்த ஆபேல் தன்னுடைய சொந்த சகோதரன் என்று கூட பாராமல் அவனுடைய பலி அங்கீகரித்து விட்டாரே போகட்டும் என்று சொல்லிவிடாமல் அவன் என்ன செய்கிறான்? அவன் மேல் எரிச்சல் அடைகிறான். இவன் எரிச்சல் அடையாமல் என்ன செய்திருக்க வேண்டும்? பலியை செலுத்த வந்தான் அல்லவா? நாம் பலியை செலுத்த தான் இங்க வருகிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பலி செலுத்த வருகிறோம். நாம் பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் எல்லா பலியும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆண்டவருக்கு ஒரு நியதி உண்டு, ஆண்டவருக்குன்னு ஒன்று சட்டம் உண்டு. ஆண்டவர் எந்த பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த பலியை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய பலியை ஏற்றுக்கொண்டார் என்றால் உடனே என்னுடைய முகநாடி வேறுபடக்கூடாது. நான் உடனே என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்து கொண்டு அதற்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே ஏன் என் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நான் கேட்க வேண்டும். அதற்கு மாறாக, ஓ இந்த சகோதரனுடைய பலியை மாத்திரம் தேவன் அங்கீகரித்து விட்டாரா? நான் இத்தனை வருடம் ஊழியம் செய்தேன் அல்லவா, ஏன் என்னுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை? அப்படியா என்று பார்த்து அவன் மேல் எரிச்சல் பட விடக்கூடாது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் இதுதான் நடந்து விடுகிறது. விசுவாசியுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? தேவன் கண்டிக்கும் பொழுது, தேவன் சுட்சிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் யாரை சுட்சிப்பாராம், யாரை கடிந்து கொள்வாராம்? தேவன் தம்முடைய பிள்ளையாய் கருதுகிற ஒருவனை ஒருத்தியை தான் தேவன் கண்டிப்பார், தேவன் சுட்சிப்பார். அவர் சுட்சிக்காமல் விட்டுவிட்டார் என்றால், அவள் கண்டிப்பாக இருக்காமல் விட்டுவிட்டார் என்றால், அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ தேவனுடைய பிள்ளை என்பதுதான், பிள்ளை இல்லை என்பதுதான் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது. ஏன் தெரியுமா? அவர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களை கண்டிக்கவில்லை என்றால், நான் உங்களை தண்டிக்கவில்லை என்றால், நான் உங்களை சீர்படுத்தவில்லை என்றால், உங்களை கண்டித்துக் கொள்ளவில்லை என்றால், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வேசியின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் சற்று இங்கே கவனியுங்கள். இந்த இடத்துல மீண்டும் காயினுக்கு நேராய் வருகிறேன். காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரிக்காத காரணத்தினாலே அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறான்? எரிச்சல் அடைகிறான். வசனம் சொல்லுகிறது அவன் மிகவும் மிகவும் எரிச்சல் அடைந்தான். யார் மேல? ஆண்டவர் மேல் ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்தபடியாக யாருடைய பலியை தேவன் அங்கீகரித்து விட்டாரோ அந்த மகனாகிய ஆபேலின் மேல அவன் எரிச்சல் அடைகிறான். அந்த எரிச்சலுடைய விளைவு எங்கே கொண்டு போய் சென்றது? நன்றாக வாசியுங்கள். அதுக்கு கீழே வாசிப்பீர்கள் என்றால் வசனம் தெளிவாக சொல்கிறது, இவன் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசி அவர்கள் வயல் வேலியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான், கொலை செய்தான், கொலை செய்தான். நன்றாக கவனியுங்கள். எரிச்சல் எங்கே கொண்டு போய்விட்டது? கொலையில கொண்டு போய்விட்டது. இவன் எரிச்சல் படுகிறான். சொந்த ரத்தம், சொந்த சகோதரன், அதை கூட பார்க்கவில்லை. அந்த இரத்த சம்பந்தமான உறவை கூட அவன் பார்க்கவில்லை. இவனுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விட்டாரே, என்னுடைய பலியை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற ஒரு பொறாமையினாலே அந்த எரிச்சல் அடைந்து அவன் என்ன செய்கிறான்? தன் சகோதரனை அழகாக கூட்டி சென்று, வயல்வெளியில கூட்டி சென்று, யாருக்கும் தெரியாத வேலையில, யாரும் பார்க்காத வேலையில அவனை குத்தி கொன்று விடுகிறான். அவனுடைய ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் தரையிலே சிந்தியது, பூமியிலே சிந்தியது. சிந்தின ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது. அப்பொழுது ஆண்டவர் அந்த இரத்தத்திற்கு பதிலாய் அங்கிருந்து கேட்கிறார், காயினே காயினே, ஆபேலை கொன்றது யார்? அந்த ரத்தம் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறதே, அந்த ரத்தம் நியாயத்துக்காக பேசிக் கொண்டிருக்கிறதே, கூக்குரல் இடுகிறதே. உடனே இவன் என்ன தர்ம பதில் சொல்றான்? காயின் ஆண்டவரை பார்த்து பதில் சொல்றான், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? நான் என்ன என் சகோதரனுக்கு வாட்ச்மேனா? நான் அவனை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமையா என்று ஆண்டவரை பார்த்து அதிக பிரசங்கித்தனமாய் அவன் பேசுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பொறாமை கொள்ளும் பொழுது, அதை எரிச்சல் படும் பொழுது, அது எங்கே திரும்ப கொண்டு போய் விடுகிறது?
சில நேரங்களில் கொலைகளை கொண்டு போய் விடலாம், சில நேரங்களில் மற்ற தீமையான காரியங்களை கொண்டு போய் விடலாம். ஆகவேதான் இந்த சங்கீதத்தின் 37:8 வாசியுங்கள், அதில் உங்களுக்கு தெளிவாய் தெரியும். சங்கீதம் 37:8, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். எப்படிப்பட்ட எரிச்சல்? பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல். நன்றாக கவனிங்கள், இந்த எரிச்சல் என்ன செய்ய வைக்கிறது? பொல்லாப்பை செய்ய தூண்டுகிறது. விசுவாசி கூட இப்படி செய்வாரா? ஆம் பிரியமானவர்களே, செய்வார். எப்பொழுது தேவனுடைய சிச்சையை அங்கீகரிக்காமல், தேவனுடைய கண்டிப்பை அங்கீகரிக்காமல், தேவனுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் தேவனுக்கு விரோதமாகவே அவன் எழும்பும் பொழுது, தன்னுடைய சொந்த சகோதரனை தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவனுக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளும் பொழுது, அவனுக்கு விரோதமாய் எரிச்சல் அடையும் பொழுது, அது எதை செய்ய வைக்கிறது? அந்த விசுவாசியையே பொல்லாப்பு செய்ய அவனை தூண்டுகிறது என்றுதான் வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே நிற்கிறவராகிய நாம் மிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் விழாமல் இருக்க விழாமல் இராதபடிக்கு கர்த்தர் தாமே நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாம் மிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி என்னிடம் ஒரு நாள் தொலைபேசியில் பேசின பொழுது சொன்னார்கள், ஐயா, என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னை மிகவும் மிகவும் என்னை நோகடிக்கிறார்கள், என்மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள், என்னை அநியாயமாக எனக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள், என்னால் வாழவே முடியவில்லை என்று சொல்லி அந்த சகோதரி என்னிடம் சொன்னார்கள். நான் இவர்களை மன்னிக்கவே முடியவில்லையே என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் சொன்னேன், அம்மா, இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான், அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நில்லுங்கள், இயேசுனுடைய அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். இயேசு தமக்கு விரோதமாய் பேசின மக்களுக்கு, தம்மை அடித்த மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணினாரே, அவர்களுக்காக அந்த சிலுவையில் இருந்து சொன்னாரே, பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள்மா, அந்த இயேசுவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த மன்னிப்பு உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ எங்கே அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் கட்டாயம் கட்டாயம் உங்களுக்குள்ள அந்த பொறாமை நீங்கிவிடும், அந்த எரிச்சல் நீங்கிவிடும், நீங்கள் அவர்களை மன்னிக்க முடியும் என்று சொன்னேன். அவர்களும் சொன்னார்கள், நானும் போய் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதே நேரமாய் அந்த காரியத்தை செய்து பார்த்தார்கள். அதற்கு பிறகு எனக்கு தொலைபேசியில் சொன்னார்கள், பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபித்தேன், கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இயேசுவே, நீர் எனக்காக மரித்தீர், என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்தீர், நான் எத்தனையோ பொல்லாப்பு செய்தேன், எத்தனையோ உமக்கு விரோதமான காரியங்கள் செய்தேன், ஆனால் கூட என்னை மன்னித்தீர், அதே விதமாய் அவர்களை மன்னிக்கும்படியான ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று கேட்டேன், ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு சத்ரு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் சபையிலே உங்களுக்கு சத்ரு இருக்கலாம், சத்ருவாய் எழும்பலாம். பிசாசானவன் ஒரு மனிதன் வாயிலாக தான் செய்கிறான், அவன் தான் உங்களுக்கு பரம எதிரி. அவன் சில நேரங்களில் மனிதனை உபயோகப்படுத்துகிறான், விசுவாசியே உபயோகப்படுத்துவான். அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறீர்கள், எப்படி நீங்கள் அந்த காரியத்தை சமாளிக்க போகிறீர்கள்? அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள வர்றது முதல் குணம் என்ன தெரியுமா? என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி சொல்லிட்டாரே, என்ன அந்த அம்மா இப்படி பேசிட்டாலே, விட மாட்டேன், நான் விட்டவே மாட்டேன், ஆண்டவரே அவர்களை எப்படியாவது தண்டிய மாட்டவரே, ஹல்லேலூயா. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க? பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. இந்த காரியங்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பொறாமை கொள்ள வேண்டாமா? எரிச்சல் அடைய வேண்டாமா? அப்படி என்றால் இந்த தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே 4 படிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நாம் அதை மேற்கொள்ள முடியும்? முதலாவது வசனத்தை வாசிக்கலாம்,
மூன்றாம் வசனம், சங்கீதம் 37:3, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். முதல் ஸ்டெப், முதல் படி, நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம் என்றால், எரிச்சல் அடைய வேண்டாம் என்றால், மன்னிக்கும் சுமா உங்களுக்குள் வர வேண்டும் என்றால், முதலாவது காரியம், யூ ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் டூ குட். நீ தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்து நன்மை செய், நன்மை செய். அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் நன்மை செய்து தீமை அனுபவித்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். நீங்கள் தீமை செய்து தீமையை பெற்றா அதுல என்ன பாக்கியம் இருக்கிறது? நீங்கள் ஒருத்தருக்கு அநியாயம் செய்து நீங்க அடி வாங்கினா அதுல என்ன பாக்கியம் இருக்கிறது? ஆனால் ஒருவேளை நீங்கள் அநியாயம் செய்யாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அதற்கு மாறாக கைமாறாக அவர்கள் உங்களுக்கு கொடுப்பது தீமையாக தான் இருக்கும் என்றால், அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது காரியம், பொறாமை மேல் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால், எரிச்சல் மேல் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய்ந்து நன்மை செய், நன்மை செய், நன்மை செய், நன்மை செய். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கின்றோம். தாவீது ராஜாட்ட காணப்பட்ட ஒரு நல்ல குணஸ்தியான தெரியுமா, என்றைக்குமே நியாய தீர்ப்பு செய்கிறதே தன் கையிலே அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் எப்பொழுதுமே நியாய தீர்ப்பு செய்கிற காரியத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டதில்லை. அவனுடைய வாழ்க்கையில சவுல் ராஜா எத்தனையோ தீமைகள் செய்தார், எத்தனையோ கொடுமைகள் செய்தார், எத்தனையோ நியாயக்கேடான காரியங்கள் செய்தார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த செயல்கள் மத்தியிலும் அவர் ஒரே ஒருத்தர் மேல் தான் நம்பிக்கை எப்பொழுதுமே வைத்திருந்தார். அது என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவராய் காணப்பட்டிருந்தார். இதற்கு நான் இரண்டு சம்பவங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, சாமுவேல் 24:1-7. அதற்கு பிறகு ஒரு சம்பவம் இருக்கிறது, அது 1 சாமுவேல் 26, அந்த அதிகாரம் முழுதுமாய் நீங்கள் படித்து பாருங்கள், அதுல உங்களுக்கு நன்றாக தெரியும். இரு முறை சவுல் ராஜா தாவீதினுடைய கையில மாட்டி விட்டான். சவுல் ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ணினார், அவரை ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் காலப்போக்கில் ராஜாவாய் மாறின பிறகு அவனை தேவன் உயர்த்தினார், எத்தனையோ விதத்தில் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த அபிஷேகத்தை இழந்தான். அந்த தேவனுடைய கொடுத்திருந்த அந்த நல்ல ஆசீர்வாதத்தை அவன் இழக்க நேரிட்டது. அவன் அதை இழந்தபடியினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜாவை வைக்கும்படியாய் தாவீதுவை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின பிறகிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில பெரிய போராட்டம் ஆரம்பித்தது. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில நீங்க போராட்டத்தை பார்க்கலாம்னா எங்க திரும்ப ஜாஸ்தி பார்க்கலாம்? இந்த அபிஷேகம் பண்ணின பிறகான வாழ்க்கையில தான் போராட்டங்கள் அதிகமாய் காணப்பட்டது. அந்த போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில அவனுக்கு ஒரு பெரிய அடி எங்க வந்ததுன்னா, எந்த சவுல் ராஜா இவனை நேசித்து மேல உயர்த்தினானோ அதே சவுல் ராஜா இவனை பயங்கரமா வெறுத்தான், இவன் மேல் பொறாமை கொண்டான், இவன் மேல் எரிச்சல் அடைந்தான். அதுக்கு காரணம் ஒன்று இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? இந்த சவுல் ராஜாவால் கோலியாத்தை வீழ்த்த முடியவில்லை. கோலியாத்தை வீழ்த்தினது யார்? தாவீது ராஜா தான். கோலியாத் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சேனைகளுக்கு முன்பாக வந்து, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வந்து அவர்களுக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிற காரியம், அவர்களை நகைக்கிற காரியத்தை இந்த தாவீது பார்த்தான். பார்த்த உடனே அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் செய்வதற்கு இவன் யார்? விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் யார் என்று சொல்லி அவன் கேட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான்? அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படியாய் தானே கடந்து செல்கிறான். அவன் இயேசுவின் நாமத்தினால், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் கோலியாத்துக்கு விரோதமாய் வந்தான். அவன் வந்து ஒரே ஒரு கூழாங்கல்லினால் அவனை வீழ்த்தினான். கோலியாத் மாண்டு போனான். அதை கண்டு எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் முழுக்க சந்தோஷம் அடைந்தார்கள். சவுல் ராஜாவும் சந்தோஷம் அடைந்தான். ஏன் தெரியுமா? சுமார் 40 நாள் வரைக்கும் இந்த இஸ்ரவேலருக்கு தலைவலியா இருந்தவன் இந்த கோலியாத் தான். ஆனால் ஒரே ஒரு நாளிலே
ஆண்டவர் தாவீதின் மூலமாக அந்த வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதனால் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். சவுலும் என்ன செய்தான்? அவனை தன்னுடைய அதிகாரத்துக்கு சமமாய் அவனை உயர்த்தினான். பெரிய அவனுக்கு ஒரு போஸ்டை கொடுத்தான். ஆனால் அந்த போஸ்டில் கொஞ்ச நாள் தான் அவன் இருந்தான். அதுக்கு பிறகு என்ன ஆயிற்று? சவுலும் தாவீதும் ஒன்றாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நடனம் ஆடி ஸ்திரீகள் பாட்டு பாடுகிறார்கள். என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ. உடனே சவுலுக்கு அடிக்குது, நான் இத்தனை வருடமாய் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருக்கிறேன், இத்தனை வருடமாய் நான் எத்தனையோ யுத்தங்களை நடத்தி வந்துட்டேன், இந்த குட்டி பய தாவீது சாதாரண எடைய சாதாரண ஆடை மேய்க்கிற ஒரு மெய்ப்பன், இவன் கிட்ட நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை போடுன்னு சொன்னேன் அதை கூட போட முடியல, இவனால் இவன் பட்டயத்தை கூட தூக்க முடியல. அப்படிப்பட்ட தாவீது கொன்றது எவ்வளோ? 10000. கோபம் வருமா வராது? வருமா வராது? வசனம் சொல்கிறது சவுல் ராஜா எரிச்சல் அடைந்தான், பொறாமை கொண்டானான். அந்த நாளிலிருந்து அவன் என்ன செய்கிறான்? அவனை கொலை செய்யும்படியாய் அவன் எத்தனைக்கிறான். பிரியமானவர்களே, அதில் என்ன நடக்கிறது? அந்த தாவீது ராஜா பல பல இடங்களுக்கு அவன் பயந்து 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 சவுல் ராஜாவுக்கு தப்பித்து எப்படியா தப்பிக்க முடியாது, தன் பிராணனை தப்பி வைத்துக் கொள்ள முடியாது. வனாந்திரத்துக்கு ஓடுகிறான், சில நேரங்களில் குகையில் போய் தங்குறான், எங்கே தங்குறான்னு அவனுக்கே தெரியாது. நாடோடியாய் திரிகிறான், நாடோடியாய் திரிகிறான். அப்பொழுது தான் 2 முறை சவுல் ராஜா இவன் கையில் மாட்டிக்கிட்டான். 2 முறை. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், 1 சாமுவேல் 24:1-7 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதே வனமாய் 1 சாமுவேல் 26 வாசித்து பாருங்கள். அதில் நன்றாக தெரியும், 2 வேளையும் சவுல் ராஜா தாவீது கையில் மாட்டிட்டான். நினைத்திருந்தால் சவுலை கொன்றுவிட்டிருக்கலாம். தாவீது நினைச்சிருந்தா அவனை கொன்றிருக்கலாம், ஆனால் அவன் செய்யல. அவன் ஏன் தெரியுமா? அவனுடைய நம்பிக்கை யார் மேல? ஆண்டவர் மேல. என் ஆண்டவர் யுத்தங்களை செய்ய வல்லவர், என் ஆண்டவர் எனக்காக வாதாட வல்லவர், எனக்கு நியாயத்தை கொடுக்க அவர் வல்லவர் என்பதை அவன் உண்மையாய் விசுவாசித்தான். விசுவாசித்ததுனால்தான் அவனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமாய் அவன் கையை போட அவன் தோணவும் இல்லை, அவன் செய்யவும் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, 1 சாமுவேல் 26:9-10. தாவீது அபிசாயை பார்த்து அவனை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தரனை காக்க கடவர் என்றான். அல்லேலூயா. தாவீதுடைய சாட்சியை பாருங்கள் பிரியமானவர்களே, சவுல் அவன் கையில கிடைத்து விட்டான். இப்பொழுது அவனை கொள்கிறதற்கு சரியான வாய்ப்பு, தன்னுடைய சத்ருவின் மேல் ஜெயம் கொள்வதற்கு சரியான வாய்ப்பு. ஆனால் அவன் சவுல் ராஜாவின் மேல் பொறாமை கொள்ளவும் இல்லை, சவுலுடைய பொல்லாப்பை நினைத்து அவனுக்கு விரோதமாக செய்த பொல்லாப்புகளை நினைத்து பொறாமை கொள்ளவில்லை, எரிச்சல் அடையவில்லை. அவன் எனக்கு விரோதமாக இத்தனை நியாயக்கேடு செய்தானே என்று சொல்லி அவனை பழி வாங்கவும் இல்லை. என்ன செய்கிறான் அவன்? சொல்லுகிறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேல் நான் என் கையை நீட்ட மாட்டேன், நான் இவனுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு நான் கொடுக்க மாட்டேன், நியாய தீர்ப்பு செய்கிறவர் ஒருவர் உண்டு எனக்கு, அவர் எனக்காக நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக நியாயம் செய்கிற தேவன், அவர் நித்திய நியாயாதிபதி, அவர் கட்டாயம் எனக்கு செய்வார். நான் அபிஷேகம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் ராஜன் மேல் கையை கூட போட மாட்டேன். ஒருவேளை ஆண்டவர் இவனை கொல்வார், இல்லாவிடில் ஆண்டவர் இவனுக்கு நேரம் வரும் பொழுது அவன் சாவான் என்று சொல்லி அவன் இதற்கு காரணங்களை கொடுத்து விட்டு தானாகவே ஒரு முடிவு எடுக்கவில்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நேரிடும் பொழுது, ஒருவேளை யதார்த்தமான காரியங்கள் இருக்கலாம், ஒரே நியாயமான காரணங்கள் இருக்கலாம், ஆனால் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக ஜீவிக்கிறோம்? இங்கே தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன?
நியாயமான காரியம் நமக்கு இருந்தாலும் அவன் எனக்கு விரோதமாய் பல காரியம் செய்து விட்டான், எனக்கும் பலன் இருக்கிறது, நானும் அவனுக்கு அதுக்கு பதில் கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அது அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நியாயம் செய்கிறது என் கையில், பழி வாங்குவது என்னுடையது, அது உங்களுடையது அல்ல. தாவீது என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவர் நம்பிக்கை பிடிச்சிட்டான். ஆண்டவரே, நான் நியாயம் கொடுக்க மாட்டேன், நான் இவனுக்கு பழி வாங்க மாட்டேன், சவுலுக்கு விரோதமான பழி வாங்க மாட்டேன், சவுலை நீர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர், அவன் எனக்கு விரோதமா வாரான், நோ ப்ராப்ளம், செலுத்த போகட்டும், நான் பொறாமை கொள்ள போறதில்லை, நான் எரிச்சல் அடைய போறதில்லை. ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, சரியான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நீர் எனக்கு நியாயம் செய்வீர், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்க போகிறேன், உன் மேலே நம்பிக்கையாக இருக்க போகிறேன். என்ன இருக்க போகிறேன்? நம்பிக்கையாக இருக்க போகிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்க? நியாயக்கேடு வருதா? உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் வருதா? ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? என்ன நம்பிக்கை? ஏசு எனக்கு சரியான நேரத்தில் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. சரியான நேரத்தில் எனக்கு நியாயம் செய்வார், சரியான தீர்ப்பை எனக்கு கொடுப்பார், நான் அவரை நம்புகிறேன், அவர் செய்வார். எசாயா இதை குறித்து, ஆண்டவர் குறித்து சொல்லும்பொழுது ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசாயா 33:22. எசாயா 33:22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை, ஹல்லேலூயா, அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த விசுவாசம் இருக்குதா? கர்த்தர் நம் நியாயாதிபதி, கர்த்தர் நம் நியாய பிரமாணிகர், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை செய்வார். ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலை, நியாயம், எல்லா ரட்சிப்புல அடங்கும். ரட்சிப்புனா நீங்க உங்களுக்கு விரோதமா யாராவது நியாயக்கேடு செஞ்சாங்கன்னா அதுக்கு நியாயத்தை கொடுப்பார். யாராவது உங்களுக்கு மேல பொறாம கொண்டு உங்க மேல ஏதாவது பொல்லாப்பான காரியங்கள் செய்தாங்கன்னா தேவன் அதுக்கு நியாயம் கொடுப்பார். இதுதான் அதனுடைய அர்த்தம். எசாயா சொல்கிறார், நம்முடைய ஆண்டவர் ஒரு நல்ல நியாயாதிபதி, நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு நியாய பிரமாணிகர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை அருளுகிறவர். ஹல்லேலூயா. எசாயா என்றாலே யெகோவா என் ரட்சிப்பு என்ற அர்த்தம். ஆகவேதான் தீர்க்கன் ஏசாயா தன்னுடைய பேருக்கு ஏற்றவண்ணமாய் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? யெகோவா என் ரட்சிப்பு, யெகோவா தான் என் நியாயாதிபதி, யெகோவா தான் என் நியாய பிரமாணகர், ஓ அவரே எனக்கு ரட்சிப்பை அருள்வார். இன்னைக்கு விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையில வர்ற பொல்லாப்பான காரியங்கள், நியாயக்கேடான காரியங்கள் உனக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீயே பழிவாங்க நினைக்கிறாயா? நீயே நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா? அந்த எண்ணத்தை விட்டுவிடு, அந்த எண்ணத்தை விட்டுவிடு. இந்த காலவேளையில ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பதில் செய்வது என்னுடைய காரியம், பதில் செய்வது என்னுடைய காரியம், நான் பதில் கொடுப்பேன், நீ சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். முதல் காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து நன்மை செய். ஒருவேளை உங்க சத்ரு, நீங்க நினைக்கிற சத்ரு வந்துட்டார், அவருக்கு சாப்பாடு இல்லை, அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறார், என்ன செய்யலாம்? நீங்க நன்மை செய்யலாமா செய்யக்கூடாது? செய்யணும், அதுதான் விசுவாசி. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட வந்துட்டாங்க, நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க மேல பொறாமை கொள்ள வேண்டும், அவங்க மேல எரிச்சல் அடைய வேண்டும். இதுதான் விசுவாசியின் அடையாளம், இதுதான் விசுவாசியின் அடையாளம். அவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். ஏனென்று தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் பூரண சர்க்குணர். அவர் எப்படி இருக்கிறாராம்? வசனம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? அவர் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் சரிசமமாய் வெயிலும் கொடுக்கிறார், சரிசமமாய் மழையும் கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நீதிமான்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் மழையை கொடுத்தார்னா எங்க பெய்யும்? ஹல்லேலூயா. ரொம்ப கம்மியான இடத்துல தான் பெய்யும் நினைக்கிறேன். ஏமே, ஒருவேளை அரக்கோணத்தில் இந்த சபையில மட்டும் பெஞ்சா பெய்க்கலாம், மற்ற இடங்கள்லாம் பெய்யாம விடலாம். ஆண்டர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீதிமானுக்கானாலும் சரி, துன்மார்க்கனுக்கானாலும் சரி, ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அவரே செய்யும் பொழுது நாம் ஏன் செய்யக்கூடாது? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? நமக்கு விரோதமாய்
பொறாமை கொள்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் எரிச்சல் அடைகிறவர்கள், நமக்கு விரோதமாய் நியாயக்கேடான செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மேல் நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாய், அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு மாத்திரமே நம்பிக்கையா வைத்து, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். முதல் காரியம். இரண்டாவது காரியத்தை நாம் வாசிக்கலாம். இதே சங்கீதத்தில் 37 அதனுடைய 4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். இன்னைக்கு நீங்க ரெண்டாவது காரியம், முதல் காரியம் சொன்னேன், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து நன்மை செய்யுங்க, நீங்க நியாய தீர்ப்பு செய்யாதீங்க, நீங்க பழி வாங்காதீங்க, ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. எப்படி தாவீது சவுலுக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டு தருணங்கள் கிடைத்தது, ஆனா கூட அவன் செய்யவில்லை. இரண்டாம் காரியம், நீ சந்தோஷமாயிரு. யாருக்குள்ள சந்தோஷமாயிரு? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. அப்படி மகிழ்ச்சியாய் இருப்ப என்றால் கர்த்தருன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். இந்த இரண்டாம் காரியம் ரொம்ப கடினமான ஒரு காரியம். நம்பிக்கை வைக்கலாம், ஆனா சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? தாவீது சொல்றாரு சந்தோஷமா இருக்கணும். தாவீது என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதான் பாட்டே பாடிட்டு போயிட்டாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? சங்கீதமா, சங்கீதத்துல பாட்டு பாட்டா எழுதிட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. சங்கீதம்னாலே பாட்டு தான், அந்த பாட்டா எழுதிட்டாரு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மரணமும் எனக்கு எவ்வளோ இருந்துச்சா? எவ்வளோ அடி தூரம் இருந்துச்சு? 1 தூரம், அவ்வளவுதான். ஆனா கூட ஏன் ஆண்டவர் எனக்கு மேய்ப்பர் சொல்ல முடிந்ததா? 23 சங்கீதத்துல அத்தனை வாசிக்கிறோம், என் சத்துருக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எண்ணெயினால் அபிஷேகம் என்ன அர்த்தம்? சந்தோஷத்தினால் என்னை நிரப்புகிறார். அபிஷேகம் என்ப ஒரு பதம் சந்தோஷத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அபிஷேகத்தில் சந்தோஷம் உண்டு. ஏசு எனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆபக்குக்கு போல நீங்க சொல்ல பழகிக்கணும், அத்திமுரம் துளிர் விடாமல் போனாலும். உங்க வாழ்க்கையில் அத்திமரம் துளிர் விடலையா? கவலைப்படாதீங்க, துளிர் விடாமல் போட்டும். ஒருவேளை மாட்டு தொழுவத்தில் மாடுகள் இல்லாம போனாலும் சரி, 10 வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 5 மாடு டக்குன்னு செத்து போச்சு, 2 வியாதி, 2 ஹேண்டிகேப்டு, 1 பால் கொடுக்க வேண்டிய மாதிரி பால் கொடுக்க மாட்டேங்குது. நீங்க பாவம், ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதுக்கு நிறைய பணத்தை செலவு பண்றீங்க, ஆனா உங்களுக்கு வருவாய் ஒன்றும் வரல. ஐயோ எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஆண்டவரை தானே நம்புறேன், ஆண்டவரை தானே விசுவாசிக்கிறேன், எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது. பக்கத்து வீட்டில் இருக்கா பாத்தியா, இவன் என் மேல பொல்லாப்பு கொள்றான், எனக்கு விரோதமா பொல்லாப்பான காரியம் செய்யறான், எனக்கு விரோதமா பல நியாயக்கேடான காரியம் செய்யறான். ஆனா அவன்ட 10 இருக்கிறதுக்கு இன்னைக்கு 100 ஆயிடுச்சே. ஆபக்குக்கும் பார்த்தான், ஆஹா பக்கத்தில் இருக்கிறவருக்கு நல்லா நடக்குது எல்லாம், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அத்திமரம் துளிர் விடாமல் போகுது? ஏன் மாட்டு மந்தை, மாட்டு தொழுவத்தில் மாடு இல்லாமல் போகுது? ஆட்டு மந்தையில் ஆடெல்லாம் செத்து கொண்டு இருக்குது. என்ன ஆண்டவர் அப்படியா கேட்டான்? அப்படியா கேட்டான்? என்ன சொன்னான்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் 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 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். பிரியமானவர்களே, அத்திமரம் துளிர் விடாமல் போட்டும். ஒருவேளை பிராக்டிக்கலாக எடுக்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோடு இருக்கிற இன்னொன்று ஒரு விசுவாசியை உங்கள் வேலைக்கு வேட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த அலுவலகத்தை விட்டு உங்களை துரத்திட்டாங்க, உங்கள் விசுவாசி பக்கத்தில் இருக்க விசுவாசி தான் செஞ்ச வேலை அப்படின்னு நினச்சிக்கோங்க. சொந்த கிறிஸ்தவன் தான் அப்படி செஞ்சிட்டான்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் உங்கள் வேலை பறி போயிடுச்சு, வெளியே வரீங்கண்ணா
என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? இந்த வேலையே போனாலும் பரவாயில்லை, இந்த வேலையே போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா! சொல்லுங்கள், 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 அறிக்கையிடுங்கள். நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன். ஹல்லேலூயா! கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே என்னுடைய பலமாயிருக்கிறது, என்னுடைய பலனாயிருக்கிறது. The joy of the Lord is my strength. ஓ, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறது, என்னுடைய பலனாயிருக்கிறது. நெகேமியா அப்படிதானே சொன்னான். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில பொல்லாப்பான காரியங்கள் நேரிடுகிறதா? நியாயக்கேடான காரியங்கள் நேரிடுகிறதா? நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பேன். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும் என்று சொல்லும் பொழுது, அதை அறிக்கையிடும் பொழுது, ஒருத்தனுக்கு பயங்கர நடுக்கம் பிடிக்குது. அது வேற யாருக்கும் இல்ல, உங்கள் பரம எதிரியாகிய சாத்தானுக்கு நடுக்கம் பிடிக்க ஆரம்பிக்கிறது. ஓ, நான் செய்த காரியம் எல்லாம் இங்க எடுபடவில்லை. நான் நினைச்ச கொஞ்சம் எரிச்சல் அடைவான், நான் நினைச்ச கொஞ்சம் பொறாமப்படுவான், நடக்கவில்லையே. அதற்கு மாறாக இவன் கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கிறானே. நான் இப்படி நினைக்கிறேன், ஆபக்கக்கூடிய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை தீர்க்கதரிசியாய் எழுப்பினார், தெரிந்து கொண்டார், அபிஷேகம் பண்ணினார். அவன் தேவனுடைய ஊழியத்தை நன்றாக செய்து கொண்டுதான் வந்தான். திடீரென்று அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீசியது. சத்ரு என்ன செய்கிறான்? சாத்தான் நினைக்கிறான், இந்த தீர்க்கதரிசி இருந்தா நமக்கு பயங்கரமான மரணாடிதான், அதனால இந்த தீர்க்கதரிசிய எடுத்துடும், இந்த தீர்க்கதரிசி இருக்கவே கூடாது, அப்படின்னா என்ன செய்யணும், இவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து பார்ப்போம் என்று சொல்லி அவன் செய்து பார்த்தான். என்ன பண்ணா? பக்கத்தில் இருக்க மற்ற ஒரு கிறிஸ்தவனை விட்டுட்டான். அவன் நல்லா வளர்றான், அவள்கிட்ட மற்ற பொல்லாப்பு செய்கிறவனை நல்லா தலைக்க பண்ணான். ஆனால் இந்த சைடில் அத்திமரம் இவருக்கு பட்டு போச்சு, மாட்டில் இருக்கிற மாட்டு தொழுவத்தில் இருக்கிற மாடுகள் செத்து போச்சு, ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆடுகள் செத்து போச்சு. படிப்படியா 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 ஒன்றுக்கு மேல் ஒன்று தீமை நடந்து கொண்டே வருகிறது. இப்போ நினச்சான், இப்போமாவது ஆண்டரை தூஷிச்சிடுவான், இப்போமாவது ஆண்டரை விட்டு விலகிடுவான், மற்றவங்க மேலே எரிச்சல் அடைவான், பொறாமை கொள்வான். இந்த காரியத்தை செஞ்சிட்டாலும் அவன் வேலை சக்சஸ், அவன் முடிச்சிடலாம் தான் வேலையை. ஏன்னா சொன்னேன், பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல், இந்த எரிச்சல் எங்கே கொண்டு போய்விடும்? பொல்லாப்பு செய்ய ஏதுவாக இருக்கும், அப்படிப்பட்ட காரியத்தை செய்து விடலாமே என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் நினைத்ததுக்கு மாறாக தான் நடந்தது. ஆபக்குக்கு என்ன திறமை சொல்றாரு? போகட்டும், அத்திமர துளிர்விடாமல் போகட்டும், தொழுவத்தில் மாட்டு தொழுவத்தில் மாடு இல்லாமல் போகட்டும், என்னுடைய ஆட்டு மந்தையில் ஆடுகள் செத்து போகட்டும், நோ ப்ராப்ளம், எனக்கு கர்த்தர் கூட இருக்கிறாரே, என்னுடைய நியாயாதிபதி கூட இருக்கிறாரே, எனக்கு நியாயம் செய்கிறவர் என்னோட கூட இருக்கிறாரே, நான் பின்ன ஏன் பயப்பட வேண்டும்? அல்லேலூயா! நான் ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கு நியாயம் செய்கிறவர் என்னோட கூட இருந்து கொண்டு இருக்கிறாரே, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில் தீர்க்கதரிசி தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி போன காரியம் என்ன? நான் உங்களோட கூட இருக்கிறேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உண்மைதான், ஆனால் நான் உங்களோட கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருக்கிறேனே. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆபக்குக்கும் நினைச்சு பார்த்திருப்பான், ஓ, என்னோட ஆண்டவர் இருக்கிறாரே, என்னோட ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, பின்ன ஏன் நான் கவலைப்பட வேண்டும்? ஏன் இந்த பொல்லாதவர்கள் மேல், பொல்லாப்பு செய்கிறவர்கள் மேல் நான் ஏன் எரிச்சல் அடைய வேண்டும்? நான் ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? மற்றவர்களை நான் பார்க்க மாட்டேன், நான் பார்ப்பதெல்லாம் ஒரே ஒருத்தரை தான், அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. ஹல்லேலூயா! விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமாக நேசக்கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நான் முன்னேறி செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி ஆபக்குக் சொன்னார். இன்னைக்கு பிரியமானவர்களே, விசுவாசியே, நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில பொறாமைகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கை பொறாமை கொல்லக்கூடிய சம்பவங்கள் நேரிடலாம், நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்புகள் நேரிடலாம், நியாயக்கேடான காரியங்கள் நேரிடலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது ஒன்று, இரண்டாவதாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதனுடைய 7 7:7 வாசிப்பீர்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும்
எரிச்சல் ஆகாதே. அடுத்தது ஆண்டவர் சொல்றது, நீ என் மேல நம்பிக்கையா இருக்கிற நல்லது, நீ எனக்குள் சந்தோஷமா இருக்கிற நல்லது. மூன்றாவது காரியத்தை சொல்கிறேன், நீ எனக்குள்ள பொறுமையா காத்திரு. என்ன செய்? பொறுமையா காத்திரு. இது அடுத்த ஒரு பெரிய கஷ்டம். யார்ட்டையாவது காத்திருன்னு சொன்னா கொஞ்சம் கடினம். எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க வேண்டும். இதுதானே இந்த உலகம். இந்த உலகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இன்ஸ்டன்ட் வேர்ல்டு. இது எப்படிப்பட்ட வேர்ல்டு? இன்ஸ்டன்ட் வேர்ல்டு. எது எடுத்தாலும் உடனே வேணும். இன்ஸ்டன்ட் காஃபி, கரெக்ட் தானா? இன்ஸ்டன்ட் காஃபி. வீட்டில் போனவுடனே ஒரு நிமிஷத்துல எனக்கு காஃபி வேணும், ரைட், வந்துடுது. இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, அதுதான் ஃபாஸ்ட் ஃபுட்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. போன உடனே உட்காந்துங்களா, டக் 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 போட்டாங்களா, முடிச்சுட்டாங்க, கொடுத்தாங்களா, போயிட்டே இருக்கலாம். அதனால ஒரு டாக்டர் சொன்னாரு, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவன் ஃபாஸ்ட்டாக போயிடுவான். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவன் ஃபாஸ்ட்டாக போயிடுவான். எது எடுத்தாலும் நமக்கு இன்ஸ்டன்ட், உடனே வேணும், உடனே வேணும், உடனே வேணும், உடனே வேணும். இது விசுவாசியினுடைய அழகு அல்ல. விசுவாசியினுடைய அழகு என்ன? தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருப்பது. ஆண்டவர் சொன்னார், நீ காத்திரு, நீ காத்திரு. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமா? ஏழாம் வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. பிரியமானவரே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகிக்கொள். ஏன் தெரியுமா? நான் முதலாவது சொன்னேன், அவர் தான் உண்மையான நியாயாதிபதி, நீதியான நியாயாதிபதி. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு நன்மை செய். அப்படி செய்வாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். இரண்டாவது காரியம், நீ அப்படி செய்து கொண்டே இருந்து கர்த்தருக்குள் எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். அப்படி இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொறாமை மேல வெற்றி கொள்ளணுமா, இந்த எரிச்சல் மேல் வெற்றி கொள்ளணுமா, அப்படின்னா இன்னொன்னு ஒரு காரியத்தை செய், என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பழக்கத்தை உடையவனாய் இரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 46:10. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். போதுமம்மா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமே, நீ என் சமூகத்தில் அமர்ந்திரு. நமக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் பெரிய தப்பு செஞ்சிட்டா, பொல்லாப்பு செஞ்சிட்டா, உடனே நம்ம என்ன விரும்புகிறோம்? இன்னைக்கே ஆண்டவர் பதில் கொடுக்கும். டுடே, இன்னைக்கே செய்யும் ஆண்டவர். இல்லை, நான் எப்படி தூஷிக்கப்பட்டேன், எப்படி அவமானப்பட்டேன், எல்லாரும் என்ன எல்லாம் கேவலமாக பேசிட்டாங்களே, இந்த ஜனங்களுக்கு முன்பாக இப்பொழுதே எனக்கு என்ன செய்யும், இப்பொழுதே என்ன செய்யும், எனக்கு பதில் தாரும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. எப்படி செய்ய போகிறது இல்லை? அப்படி செய்ய போறதே இல்லை. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் பல தூஷணங்கள், பல அவமானங்கள் நேரிட்டது. சற்று யோசித்து பாருங்க, ஒருத்தர் தேவன் அபிஷேகம் பண்றார், ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார், அவருக்கு இன்னும் ராஜ அபிஷேகமே நடக்கல, அவருக்கு என்ன சொல்லப்படல, அவருக்கு ராஜ பாரம் கிடைக்கவே இல்லை. சவுல் ராஜா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன நடக்குது? அவரை துரத்தி துரத்தி அடிக்கிறான். இதே சவுல் ராஜாவுக்கு, சவுல் ராஜா இவரை அடிக்க வரும்போது, இவரை துரத்தி வரும்போது, இவரை கொல்ல வரும்போது, தாவீது என்ன சொன்னார் சவுல்ராஜாட்ட? சவுல்ராஜாவே, நான் என்ன செத்த நாயை போல ஏன்பா என் பின்னாடி வந்துட்டே இருக்கீர், நான் ஒரு செத்த நாய், எனக்கு பின்னாடி நீ இப்படி வந்துட்டு இருக்கிறே என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆனால் யோசித்து பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒரு நாள், ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பாக தான் அவன் ராஜாவாகவே மீண்டும் பதவி ஏற்கிறான். அப்படின்னா அந்த காலக்கட்டு, அந்த நடுவில் இருக்கிற இந்த இவ்வளோ இன்டர்வல், இந்த நேரத்தில் அவன் என்ன செய்யறான்? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? இப்படிப்பட்ட சம்பவ நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்கணும். உடனே ஆண்டவர் இது செய்யும்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் தம்முடைய நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். தன்னுடைய நேரத்தில் அவருக்குன்னு ஒரு அப்பாயிண்டட் டைம் இருக்குது, அது வரைக்கும் பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள்.
அந்த காத்திருப்பது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. ஆகவே நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட நேரங்களில் சூழ்நிலைகளில் நியாயக்கேடு நடந்து விட்டதா கவலைப்படாதீர்கள். பொல்லாப்பான காரியங்கள் உங்களுக்கு நேரிட்டதா கவலைப்படாதீர்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அது மட்டுமல்ல, அமர்ந்திருங்க. கட்டாயம் அவர் நான் தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவார். ஆனால் அதுக்கு ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார், செய்யாமல் போகவே மாட்டார். அவருடைய அவர் நமக்கு ஒரு வாக்குத்தமான ஒரு காரியம் என்ன சொல்கிறாரு, உபாகமும் 29:29 நினைக்கிறேன், அதில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் நமக்கு மகிமை நிறைந்த பட்டயமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேளயமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. பாத்தீங்களா எப்படிப்பட்ட பட்டயம் அவரு, மகிமை பொருந்திய பட்டயம். என்ன, எந்த இடத்துல நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அந்த இடத்துலயே தேவன் மகிமை பொருந்திய பட்டயமாய் உங்களுக்கு என்று எழும்புவார், உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, உங்களை மகிமைப்படுத்துவார். எந்த இடத்துல உங்களுக்கு நியாய கேடு நடந்ததோ, அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு நியாயத்தை செய்வார். ஆனா அதற்கு நீங்க பொறுமையாய் காத்திருக்க பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்துல நாம் கலாத்தியர் 5:22 வாசிப்பீர்கள் என்றால், அதிலே ஆவியின் கனி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியில ஒரு அம்சம், அதுல என்ன தெரியுமா, நீடிய பொறுமை. நீடிய பொறுமை, அப்படி என்றால் இந்த பொறுமைக்கு எல்லை கிடையாது. நீடிய பொறுமையாயிருக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஆவியானவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் அந்த சுபாவம் உங்களுக்குள்ள கட்டாயம் வர வேண்டும். நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாய், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நடப்பது என்ன, வாசிப்போம் ஏசாயா 40:31. ஏசாயா 40:31. சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. நீங்க சோர்வடையவும் மாட்டீங்க, இளைப்படையவும் மாட்டீங்க. எப்பொழுது, கர்த்தருக்குள் காத்திருக்கும் பொழுது. கர்த்தருக்குள் காத்திருக்கிற பழக்கத்தை உடையவர்களா இருங்கள். அப்படி இருப்பீர்கள் என்றால் கட்டாயம் நான் சொல்கிறேன், நீங்க இளைப்படையவும் மாட்டீங்க, நீங்க சோர்வடையவும் மாட்டீங்க. ஒருவாளை தங்களுடைய பலத்தினாலே நியாயத்தை பெற வேண்டும் என்று வாஞ்சியுடையவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனா அவங்க சோர்ந்து போவாங்களாம், அவர்கள் இளைப்படைவாங்களாம். ஆனா கர்த்தருக்குள் காத்திருந்து, தேவனே என் நியாயாதிபதி, தேவனே என் நியாய பிரமாணிகர், தேவனே என் ரட்சிப்பு என்று சொல்லி அவருக்குள் மேல் தம்முடைய விசுவாசத்தை வைத்து அவருக்குள் சந்தோஷமாய் இருக்கிற பிள்ளைகள், தேவன் அவருக்குள் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நிரந்தரமாய் சொல்றாரு, நான் அவர்களுக்கு நியாயம் செய்வேன், அவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் ஒரு நாளும் இளைப்படைய மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானோர்ல, இந்த கால வேலையில நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? எபிரேயர் 9:28 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ரட்சிப்பேறலும்படியாய் ஒரு விசை வெளிப்படுவாராம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். யாருக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு, யாருக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. நீங்க காத்திருக்கிறீங்களா? காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் வெளிப்படுவார். எதற்காக, தம்முடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிக்கும்படியா. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்ல, நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய அவமானமா, இவ்வளோ பெரிய இழப்பா, என்னுடைய வாழ்க்கையில நியாயக்கேடான காரியங்கள் செய்கிறார்களே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே, என்னிடத்தில் அமர்ந்துரு,
நான் உனக்கு ரட்சிப்பேரில் போகிறேன், நான் உனக்கு ரட்சிப்பேரில் போகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த காலை வேலையில் ஆண்டவர் சமத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பொறாமை கொள்ளக்கூடாது, நான் எரிச்சல் அடையக்கூடாது. எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் பொல்லாப்பு செய்கிறார்களே அப்பா, எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் அநியாயம் செய்கிறார்களே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், அவர்கள் மேல் பொல்லாப்பு செய்கிற அவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே அவர்கள் மேல் எரிச்சல் அடையாதபடிக்கு அப்பா, என்னுடைய கிருபையினால் என்னை முடிசூட்டும் என்று சொல்லுவோமா? ஆண்டவருடைய சமத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பொறாமை வேண்டாம், இந்த எரிச்சல் வேண்டாம் அப்பா, அவர்களையும் மன்னிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும், அந்த மன்னிக்கும் சுபாவத்தை எனக்கு தாரும். இயேசுவே, நீர் கல்வாரி சிலுவையில் உமக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தவர்களுக்கு நீர் எப்படி மன்னிப்பு அருளினீரோ, அதே விதமாய் அவர்களை மன்னிக்கும்படியான சுபாவத்தை எனக்கு தாரும் ஐயா, அப்படிப்பட்ட மன்னிக்கும் குணத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுவோமா? இந்த காலவெளியிலே நீங்கள் கேட்க போகிற காரியத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவ சமத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரே அப்பா உம்முடைய சமத்தில் எனக்கு அந்த கிருபை தாரும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓ தேவன் உங்களுக்கு அதை கொடுக்க விரும்புகிறார், உங்களுக்கு தேவன் அந்த சுபாவத்தை கொடுக்க விரும்புகிறார். எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் இந்த கிருபையினால் உங்களை நிரப்ப போகிறார்.